நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபிஷ் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அக்காரியமோ வேறு எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆற்று மீன் குளத்து மீன் தான், அதெல்லாம் நீங்கள் உங்கள் ஊர்லேயே பார்த்துருப்பீங்க. அதனால் நம்ம அமெரிக்காவில் இருக்க நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கியா அப்படின்னு தான் கேட்டேன். அவன் என்ன கோவத்தில் நானும் தெரில, அசிங்கசியமாக கேட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அப்செட் ஆகி உட்காந்துருந்தேன். அப்போ தான் கடவுள் இருக்காண்டா குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே கால் பண்ணாப்புல, கால் பண்ணி சொல்லு மாப்பிள்ள இந்த மாதிரி டென்ஷனில் இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாரியெல்லாம் கேட்டுட்டு, அவன் சாரியெல்லாம் ஒன்று வேணாண்டா, தயவு செஞ்சு அந்த மீன் வீடியோ மட்டும் அனுப்பிச்சி விட்றா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வெயிட்டிங்டா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு, அதாவது டிஎஸ்எல்ஆர் கேமராவோட மோசமாக இன்னும் பயங்கரமான கேமராவும் அது. ஸோ அதில் வந்துட்டு எடுத்து நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்டாப்புல. ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா டை வாட்டர் ஃபிஷ் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சால்ட் வாட்டர் பா கடல் மீன் மட்டும்தான் அந்த ஃபிஷ் டேங்கில் விடுவாங்களா. நம்ம பாட்டுக்கு இதில் ஆற்று மீன் குளத்து மீன் தூக்கி போட்டோம்னா அப்புறம் செத்து போய் தான் மேதக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் க்ளோன் ஃபிஷ்லேருந்து எல்லா வகை ஃபிஷ்ஷும் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே.